நடிகர் சந்தானம் தற்போது ரத்னகுமார் இயக்கத்தில் குலுகுலு என்ற திரைப்படத்தில் நடித்துள்ளார். மேலும் இந்த படத்தின் தமிழ்நாட்டு உரிமையை ரெஜென் மூவிஸ் கைப்பற்றியுள்ளது. அப்போது சமீபத்தில் செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசிய சந்தானம், எனக்கு என்றுமே முதலாளி உதயநிதிதான். அவர் சினிமாவில் வசனம் பேசுவதற்காக வரவில்லை, மக்களிடம் நேரடியாக பேச வந்துள்ளார் என உதயநிதியை பற்றி சந்தானம் புகழ்ந்து பேசியிருந்தார். இதனை அறிந்த நெட்டிசன்கள் அடுத்த படத்துக்கு அடி போடுறாரு பாரு என சந்தான பாணியிலே அவரை கலாய்த்து வருகின்றனர். மேலும் இவர்கள் இருவர் காம்போவில் வெளிவந்த உருக்கல் உருக்கண்ணாடி நல்ல வரவேற்பை பெற்றது என்பது குறிப்பிடத்தக்கது.